ஃபோயூ சேனல் மூலமாக காலை வேளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாளும் கோளும் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் 28/11/2019 கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. குரு வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக அமைகின்றது. இன்றைய ராகுகாலம் யமகண்டத்தை பார்ப்போமானால், ராகுகாலம் பகல் 1:43 முதல் 3:13 வரை, யமகண்டம் காலை 6:13 முதல் 7:43 வரை காணப்படுகின்றன. இக்காலப்பகுதியில் நீங்கள் சுபகாரியங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அதை விளைநிலைய நட்சத்திரத்தை பார்த்தால், கேட்டை நட்சத்திரம் உட்பகல் 9:43 வரையும் பின் மூல நட்சத்திரம் ஆரம்பமாகின்றன. வளர்பிறை துதியை திதியாக காணப்படுகின்றது. இந்த துதியை திதி முன்னிரவு 7:59 வரை காணப்பட்டாலும், அதனைத் தொடர்ந்து திருதியை திதி ஆரம்பமாகின்றன. யோகம் சித்த யோகமாக காணப்படுகின்றது. பொதுவாக இன்றைய நாள் இந்த ராகுகாலம் யமகண்டங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் சுபகாரியங்களை சிறப்பாக செய்யலாம் என்பதை அறியத் தருகின்றோம். கரிநாள் யமகண்டம் என்று சொல்லக்கூடிய நாட்களாக காணப்படவில்லை, சிறப்பை தரக்கூடிய நாளாக இன்று நடைபெறுகின்றது. அதே வேளையில் வியாழக்கிழமையாகிய குருவாரம், இந்த குருவாரத்தில் அவர்கள் குரு வழிபாடுகளை செய்து தங்களுடைய இஷ்ட சித்தியை பெற்று உயிர்மனம் வேண்டுகின்றோம். அடுத்ததாக நாங்கள் வளமை போல் நாளும் கோளும் நிகழ்ச்சியில் 12 ராசிக்காரர்களுடைய பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக மேடராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல சிறப்பை தருகின்றன. இந்த சிறப்போடு அவர்கள் சிறப்பான பலனை அடைய இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக நீளமும் குலதெய்வ வழிபாடாக ஆகிய நேரமும் காணப்படுகின்றன. அடுத்ததாக இடவராசியில் பிறந்த அன்பர்களை, இடவராசியில் அன்பர்களது மகிழ்ச்சி என்று காணப்படுகின்றது. மகிழ்ச்சியான விடயங்கள் நடைபெற இருக்கின்றதை அறியத் தருகின்றோம். உங்களுடைய குலதெய்வ வழிபாடாகிய முருகப்பெருமானை வழிபட்டு பச்சை நிற ஆடைகளை அணிந்து வெற்றி கொள்ளும்படி வேண்டுகின்றோம். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் நண்பர்களே, மிதுன ராசிக்காரர்கள் அன்பதற்கு வஞ்சகம் என்று காணப்படுகின்றன. வஞ்சகம் என்றால் உங்களை எதிர்நோக்கி வஞ்சகங்களை நோக்கி செய்யக்கூடிய காலமாக காணப்படுகின்றது. மிக நிதானத்தோடு இருந்து கொண்டு சிகப்பு நிற ஆடைகளை அணிந்து இன்றைய நாளை வெற்றி கொள்ள வேண்டும். முருக வழிபாடை செய்து நீங்கள் சிறப்படைவீர்களாக. அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் இன்பமும் தரக்கூடிய நாளாக காணப்படுகின்றது. இன்று நீங்கள் எந்த காரியங்களையும் சிறப்போடு செய்து வெற்றி கொள்ளலாம். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக சாம்பல் நிறம் காணப்படுகின்றது. குல வழிபாடாக விநாயகப் பெருமான் காணப்படுகின்றார். விநாயகப் பெருமானை வழிபட்டு வெற்றி கொள்ளும்படி வேண்டுகின்றோம். அடுத்ததாக சிங்கராசியில் பிறந்த அன்பர்களே, சிங்கராசியில் பிறந்த அன்பர்களுக்கு துன்பம் என்று காணப்படுகின்றது. துன்பம் என்றால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில சில துன்பங்களை தரக்கூடிய செய்திகள் வந்தாலும் அதை சமாளித்து நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். அதனுடைய குலதெய்வ வழிபாடுகளை செய்து இந்த ராசியில் பிறந்தவர்கள் இறை வழிபாடாக விநாயகப் பெருமானை வழிபட்டு அத்துடன் ஊதா நிற ஆடைகளை அணிந்து நீங்கள் சிறப்பை அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். கன்னிராசியில் பிறந்தவர்களை, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளாக அமைந்தாலும் சில தடைகளை கொடுக்கக்கூடிய நாளாக காணப்படுகின்றன. தடைகளை வெல்ல வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபடுங்கள். அவர் மூலமாக வெற்றி கொள்ளலாம். அடுத்ததாக உங்களுடைய நிறம் கருப்பு நிறமாக காணப்படுகின்றது. இன்றைய நாள் சிறப்பாக அமைய உங்களை பிரார்த்திக்கின்றோம். அடுத்ததாக துளாராசி அன்பர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவும் சிறப்பான நாளாகவும் அமைகின்றன. உங்களுடைய வழிபாடாக ஸ்ரீ சபரிமலை ஐயப்ப சாஸ்தாவை வழிபட்டு இன்றைய நாளை நல்ல நாளாக அமைந்து கொண்டு உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக நீல நிறம் காணப்படுவதையும் அறியத் தருகின்றோம். இந்த ஆடையை அணிந்து கொண்டு சிறப்பான வாழ்வை பெறும்படி அன்போடு வேண்டுகின்றோம். அடுத்ததாக விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்களை, விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்கள் இன்று நீங்கள் தூர தேசங்களுக்கு செல்வதோ தூர ஊர்களுக்கு செல்வதோ தவிர்த்து கொள்வது நல்லது. என்றால் அதன் மூலமாக பல உபாதைகளை நீங்கள் காண வேண்டி வரும் என்று காணப்படுகின்றன. ஆகையால் மிக நிதானத்தோடு உங்களுடைய பயணங்களை அழகாக ஏற்று நடத்தி கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு குல வழிபாடாக பைரவ பெருமானை வழிபட்டு அதன் மூலமாக நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்று மஞ்சள் நிறம் காணப்படுவதை அறியத் தருகின்றோம். அடுத்ததாக தனுராசிக்காரர்கள், தனுராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் மருத்துவ செலவு என்று காணப்படுகின்றது. மருத்துவின் உடல் ரீதியாக சில உபாதைகள் ஏற்படலாம். ஆகையால் உடல் நலத்தில் கவனம் செலுத்தவும் குல வழிபாடாக ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு இன்றைய நிறம் நீல நிறமாக இருப்பதால் அதைகளை அணிந்து கொண்டு சிறப்பை பெற வேண்டும் என்று வேண்டுகின்றோம். அடுத்ததாக ராசியில் 10வது ராசியாகிய மகர ராசி அன்பர்களே, மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பு நிறைந்த பலனாகவும் சிறப்பு மிக்க பலனாகவும் காணப்படுகின்றது. இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக அமைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு குல வழிபாடாக ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு பச்சை நிற ஆடைகளை அணிந்து சிறப்பாக வாழ வேண்டும் வாழ்கின்றோம். அடுத்ததாக கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பு நிறைந்த பலனாக காணப்பட்டாலும் இன்றைய தினம் மகிழ்ச்சியும் சங்கடங்களையும் தரக்கூடிய காலமாக இருந்து சங்கடத்தோடு மகிழ்ச்சியை தரும், இல்லை என்றால் மகிழ்ச்சியோடு சங்கடத்தை தரும். ஆகையால் இது மகிழ்ச்சியோடு சங்கடங்களை நீக்கி வாழ வேண்டும் என்றால் ஆஞ்சநேயர் வழிபாடை நீங்கள் வழிபட்டு இன்றைய நிறத்தில் வெள்ளை நிறத்தை அணிந்து கொண்டு சிறப்பை அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம்.
அடுத்ததாக இந்த ராசியில் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பொன்னான நாளாக காணப்படுகின்றது. எடுக்கும் காரியங்கள் எல்லாம் சிறப்பை தருகின்றது. கல்வி உயர்வு காணப்படுகின்றது. தாங்கள் தேடிக்கொண்டிருந்த வேலை வாய்ப்புகள் சிறப்படைய வாய்ப்பு உண்டு. ஆகையால் இன்றைய நாளை நீங்கள் மிகவும் சிறப்பாக நடாத்தி சரஸ்வதி தேவியுடைய பிரார்த்தனைகளை செய்து காயத்ரிகளை உச்சரித்து இன்றைய தினத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து சிறப்பை பெற வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு இந்த நாள்கோள் நிகழ்ச்சியை கேட்டிருப்பீர்கள். இதன் மூலமாக நீங்கள் சிறப்பான பலனை எல்லோரும் அடைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு மீண்டும் நாளை காலை இதே வேளையில் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.